வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் இன்னைக்கு வெந்தயத்தை எப்படி மருந்தாக யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த வெந்தயம் வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம உணவில் சேர்த்துட்டு வரோம். நிறைய உணவுப் பொருட்களில் நம்ம வந்து வெந்தயம் சேர்ப்போம் சமையலுக்கு. இந்த வெந்தயத்தை உடம்பில் உள்ள சூட்டை தணிக்கிறதுக்கு இந்த வெந்தயத்தை யூஸ் பண்ணலாம். இந்த வெயில் காலம் வந்தாச்சு, அதுக்கு கூட இந்த வெந்தயம் தண்ணி குடித்தா ரொம்ப கூலிங்காக இருக்கும் உடம்புக்கு. அது மாதிரி உணவே மருந்து அப்படின்ற ஒரு லிஸ்டில் இந்த வெந்தயத்தை எடுத்துக்கலாம். இது நம்ம உணவாகவும் யூஸ் பண்ணுறோம், அதே சமயம் இதை மருந்தாகவும் யூஸ் பண்ணுறோம். இப்போது சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு அதிகமாக இந்த வெந்தயத்தை யூஸ் பண்ணால் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நம்ம சாப்பிட்ற சாதத்தில் அதிகமான கார்போஹைட்ரேட் இருக்கிறதுனால சுகர் வந்து அதிகமாக, சுகர் ரொம்ப நிறைய பேருக்கு சுகர் அதிகமாக வந்துட்டே இருக்குது. இப்போ சாப்பிட்றம்போது இந்த சுகரை கண்ட்ரோல் பண்ணுற சக்தி இந்த வெந்தயத்துக்கு இருக்குது. அதனால் இந்த வெந்தயத்தை வறுத்து பொடிச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா காலையில் நம்ம வெறும் வயிற்றில் ஒரு கிளாஸ் தண்ணியில் ஒரு டீஸ்பூன் அளவு அந்த வெந்தய பொடியை சேர்த்து கரைச்சி கொஞ்சம் சூடு தண்ணியில் வைக்கிறப்ப கொஞ்சம் சூடு ஆறின பிறகு நம்ம நல்லா கலக்கிட்டு அதை குடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய அந்த சுகர் ஐட்டம் எல்லாம் நம்ம ரத்தத்தில் கலக்காமல் இந்த வெந்தயம் பாதுகாக்குது. நான் இதில் 200 கிராம் வெந்தயம் வச்சுருக்கேன். இதை நான் வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ நான் இதை வறுத்தாச்சு. இன்னொரு வகையிலே இந்த வெந்தயத்தை சாப்பிடலாம். பச்சை வெந்தயத்தை ஊற வச்சிடணும். ஊற வச்சு முளைக்கட்டை வச்சுட்டோம்னா அது முளைக்கட்டிட்டுனா ஒரு நாள் வச்சு மூடி வச்சுட்டு தண்ணியை வடிச்சிட்டு ஊற வச்சு தண்ணி வடிச்சிடணும். வடிச்சிட்டு மூடி வச்சிட்டோம்னா அது முளைக்கட்ட ஆரம்பிச்சிடும். முளைக்கட்டினவரை நம்ம சாப்பிட்டோம்னா அது ரொம்ப இனிப்பாக இருக்கும். அது சாப்பிட அப்படி சாப்பிட்டாலும் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், அதுவும் ஈஸியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இன்னொரு விதமாக சாப்பிடலாம். இந்த வெந்தயத்தை எடுத்து ஊற வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணியோட கலந்து அப்படியே நம்ம குடிச்சிடலாம். அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சிலருக்கு வந்து வாயில் வச்சு மென்று சாப்பிடும்போது கசக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா கசக்க தான் செய்யும், மாத்திரையெல்லாம் சாப்பிடும்போது கசக்க தான் செய்யும். ஆனால் இது சுகருக்கு மாத்திரையே போட்டு போட்டு பழக்கிட்டிங்கன்னா உடம்பில் இருக்கிற எல்லா ஆர்கன்ஸும் கெட்டு போயிடும் நாளடைவில். ஆனால் இதே மாதிரி நம்ம இது வந்து நம்ம உணவுப் பொருள் தான். இதில் வந்து நம்ம மருந்தாக இதை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா தினமும் சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாது, எந்த சைட் எஃபெக்டும் வராது, உடம்புக்கும் நல்லது, குளிர்ச்சியாகவும் இருக்கும். அதே சமயம் நல்ல மலச்சிக்கல் வராமல் பார்த்துக்கும். காலையில் நல்ல மோஷன் போச்சுனாலே பாதி நோய் போயிடும். அது மாதிரி சுகரையும் கண்ட்ரோல் பண்ணும். இப்போ தான் சுகர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவங்க மாத்திரை எடுக்காமல் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். வெந்தயத்தை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு கண்ட்ரோல் பண்ணி டயட் பண்ணிட்டோம்னா, டயட்டு வந்து கரெக்டாக நம்ம எடுத்துட்டோம்னாலே சுகரை கண்ட்ரோல் பண்ணிடலாம். இப்போ உள்ள உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே, அதாவது அந்த எல்லா உணவுப் பொருட்களும் விளைய வைக்கிறதுல இருந்து எல்லாம் வந்து கெமிக்கல்ஸ்லே போய் அப்படி ஒரு மருந்து இல்லாது சத்தான பொருளாக இல்லாமல் அது நச்சு பொருளாகவே மாறிட்டு இருக்கிறதுனால இந்த சுகர் வந்து யாருக்கு வேணால் வருது, யாருக்கு வேணால் வரலாம். அதனால் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும்னு சொன்னால் இந்த மாதிரி வெந்தயத்தை யூஸ் பண்ணி நம்ம பாதுகாத்துக்கலாம். மத்தியானம் சாப்பிடும்போது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த இதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டு கரைச்சி குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் கரெக்டாக 10 நிமிஷத்துக்கு பிறகு சாப்பிட்டோன்னா அந்த நீங்கள் சாப்பிட்டதில் உள்ள சுகர் ரத்தத்தில் அளவுக்கு அதிகமாக கலக்காமல் அது பார்த்துக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸு பார்க்கலாம். நான் இதை பொடிச்சுட்டு வந்துடுறேன். இப்போ நான் இதை பொடிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த கிளாஸில் ஒரு 3/4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்க்குறேன். இதில் 1 ஸ்பூன் இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா கலந்து வச்சுட்டு 1-2 நிமிஷம் ஆற வச்சிடலாம். கொஞ்சம் ஆறிட்டுன்னா குடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இது மாதிரி ஆற வச்சுட்டு எடுத்து குடிச்சிட்டு அப்புறம் 10 நிமிஷம் கழித்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது மாதிரி சுகர் இருக்கிறவங்க குடிக்கலாம். சுகர் வந்துட்டு அப்படின்னு சொல்கிறவங்களும் இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ்ன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட தான் சந்திக்கிறேன். நன்றி. காட் பிளெஸ் யூ.